வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் வரைக்கும் யாரோ தீபாக்கப்புறம்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அணி வந்து போயிருக்காங்க மிகப்பெரிய முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலுமே வந்து இதெல்லாம் டெம்பரரி தான் சொல்கிறாங்க நான்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலே பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு வந்து கவர்னர் இன்னுமே கையெழுத்து போடல ஸோ நம்ம நம்ம நல்லா ஒத்து கவனித்து பார்த்தா தெரியும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நான்கு முன்னாள் அமைச்சர்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க சிபிஐ அவங்க தமிழக அரசு திமுகவும் பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்றாங்க இப்போ தமிழக அரசு அவங்க என்ன பண்ணுறாங்க கவர்னர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி நான்கு முன்னாள் அமைச்சர்கள் மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர் எதுவுமே பார்த்திங்கன்னா முடிவே எடுக்கல அப்படியே அதை கிடப்பில் போட்டு வச்சுருக்காரு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா டெல்லி மேலிடம் தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இன்னும் பார்த்திங்கன்னா சீட்டுகள் முடிவெடுக்கலை எத்தனை இடங்கள் தரேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பதினஞ்சு இடங்கள் ஒத்துக்கிட்டாருன்னா ஒன்றும் ஆக்சிடனே இருக்காது அப்படி கொடுக்க அதாவது சி பதினஞ்சு இடங்கள் கொடுக்க மறுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி அணியில் இருக்க அந்த நான்கு முன்னாள் அமைச்சர் மேலே பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை நடக்கும்னு சொல்கிறாங்க பட் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்காதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காரு டெல்லி சொல்லின்னு சொல்கிறாங்க இப்போ ஆளுங்கட்சி மேலே பார்த்திங்கன்னா இடி ரைடு இவ்வளோ வேகமாக வேகம் எடுக்கிற இந்த இந்த ப்ரெஷர்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் சொல்லி யோசிக்கணும் இன்னும் பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து இடங்கள் முடிவால் அப்படி எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் வந்து நெருக்கடியோ இல்லை கொடுக்க இடங்கள் கொடுக்க மறுத்தாரோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த நான்கு முன்னாள் அமைச்சர் மட்டும் பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை தொடர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதான் சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் யுபிஎஸ்சி இதுதான் ஒருங்கிணைப்பாக இனியும் ஒரு பார்த்த ஸ்டேட்டஸ்க்கு தான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஆர்டிஐ தவறுப்படி ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியில் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தேவையில்லை முதல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த கட்சி தலைவர்களுக்கு கிடையாது கிட்டத்தட்ட நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் அதாவது பாமக வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ்லாம் வரவே இல்லை அவருக்கு இரண்டாம் கட்ட தலைவரெலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை மோடி கிட்ட உட்கார வச்சது முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஒரு ஃபேஸாக தான் பார்க்குறாங்க அதிமுகவில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த லீடர்ஷிப்பில் இருக்கவர் அதனால தான் முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க ஆனால் எல்லா கட்சியிலையும் பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர் தான் வந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவருக்கு காரியம் ஆகணும் அதான் அதிமுகன எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி வந்து பிஜேபி பாயிலருந்து சொல்ல வைக்கணும்னு சொல்கிறக்காண்டி தான் வந்திருக்காரு பட்டு இந்த மீட்டிங்க்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தலைவர்கள் வரல இரண்டாம் கட்ட தலைவரில் தான் எல்லா ஸ்டேட்டும் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க தான் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி போய் ஓபிஎஸ் சசிகலா நினைப்பு என்ன தெரிய நமக்கு என்ன அமுச்சுட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னா அது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க போது தான் தெரியும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வாட்டி இரட்டை இலை சின்னம் மூடங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பா இணைய ஒருங்கிணைப்பா போது வந்து நல்ல தெளித்தெளிவாக அஞ்சு வருஷம் கண்டினியூ ஆகும் இதை ரத்து பண்ணவே முடியாற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணை பதவிகள் அஞ்சு வருஷத்துக்கு உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஸோ இவங்க பொதுச் செயலாளர் நான் இவ்வளோலாம் நியமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கடிதங்கள் அனுப்பிச்சு இருந்தாலுமே அது ரெக்கார்டுக்கு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் மாதிரி எடுத்துப்பாங்க பட் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க இறுதிக்கட்டமாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு வழக்கோட இறுதி தீர்ப்பு வந்தால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச்சானு சொல்கிற அங்கீகாரமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது வந்து முடிகிற மாதிரி தெரியலை இன்னும் சம அசாட்டாக போயிட்டே இருக்குது ஆனால் அந்த ஒருங்கிணைப்பாக இணைய ஒருங்கிணைப்பாக பதவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ